This is just to say, I have eaten the plums that were in the icebox, and which you were probably saving for breakfast. Forgive me. They were delicious. So sweet and so cold. Morning, Donnie. Everything okay? No, not really. My kid needs braces on her teeth. My car needs a transmission job. My wife wants me to take her to Florida, but I'm behind on the mortgage payments. My uncle called from India and he needs money for my niece's wedding, and I got this strange rash on my back. How about you? I'm okay. வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு திரைப்படத்தை பத்தி தான். இந்த வீடியோக்கு நம்ம வந்து ஒரு டேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, நம்ம வந்து கவிஞரின் தனிமை அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு ஆர்டிஸ்டோட சாலிட்யூட் அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, இந்த படம் வந்து அதுக்கான பெர்ஃபெக்டாக சொல்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. சமகாலத்தில் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய மிக நிறைய நல்ல டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹாலிவுட்னாலே சொல்லப்படுறது பிரம்மாண்டம், பயங்கரமான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லப்படுற விதத்தில். சமகாலத்தில் ரொம்ப முக்கியமான டேரக்டர் யாருன்னா ஜிம் ஜாஸ்மின். அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் தான் பேட்டர்சன் அப்படிங்கிற ஒரு படம். பொதுவாக வந்து கலைஞர்களை பற்றி நிறைய படம் எடுத்திருப்பாங்க. லைக் ஒரு மொசாட்டை பற்றியோ, ஒரு பீந்தாவானை பற்றியோ நிறைய படம் எடுத்திருப்பாங்க. வின்சென்ட் வான்கோ பற்றியோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு படமாவது இருக்குது. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறப்ப என்னென்னா, அந்த கலைஞருடைய வாழ்க்கையும் அந்த கலைஞர் கோ த்ரூ பண்ணுற எமோஷன்ஸ், ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதை தான் வந்து காட்டுமே தவிர, அவங்க அந்த ஆர்ட் அவங்க எப்படி பண்ணுறாங்க அதை வந்து அதோடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எதுவுமே காட்டாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இந்த பேட்டர்சன் படத்தின் மூலமாக ஜிம் ஜாஸ்மின் எடுக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டஃப் டாஸ்க். என்னென்னா, ஒரு பொயட்டோட வாழ்க்கையை ஒரு பொயட்டிக்காகவே அந்த படமாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஹைலி சேலஞ்சிங். அதுவும் வெல் நோன் பொயட்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பொயட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை காட்டுறதான் படம். வந்து செட்டப் பார்த்தீங்கன்னா நியூஜெர்சியில் உள்ள பேட்டர்சன் ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி தான் படம் எடுக்கப்படுது. அவர் வந்து ஒரு நியூ என்ஜே டிரான்சிட்டில் இருக்க ஒரு டிரைவர், ஒரு பஸ் டிரைவர். அவர் அன்னாடம் அவர் பார்க்குற விஷயங்கள், அவர் அவருடைய வாழ்க்கை ஒரு 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 திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த திங்கட்கிழமை வரை அதுக்குள்ளே நடக்கிற வாழ்க்கை தான், ஒரு ஆறு ஏழு நாள் வாழ்க்கை தான் வந்து அந்த படம் வந்து காட்டுது. ஆனால் அந்த படம் வந்து சொன்ன விஷயமும் சொல்லப்பட்ட விதமும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கவித்துவமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு அவருடைய அன்னாட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப மோனோட்ரான்ஸாக இருக்குது. திரும்ப திரும்ப அவர் காலையில் எந்திக்கிறதும், அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவருடைய பஸ்ஸை வந்து டிப்போவுக்கு போயிட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதும், அங்கே வந்து அன்னாடம் பார்க்குற மக்கள் அவங்க பேசுகிற விஷயங்களை ஓவர் ஹியர் பண்ணுறது, இப்படி தான் அவர் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் இடப்பட்ட நேரத்தில் அவர் வந்து ஒரு கவிஞனாக வாழ்ந்து முயற்சி பண்ணுறாரு. அந்த டைமில் தான் சொல்லப்போனால் அவர் வாழ்கிறாருனே வந்து ஆக்சுவலாக வாழ்கிறதே அவர் தான், மிச்சதான் ஜஸ்ட் சர்வே பண்ணிகிட்ருக்காரு. அதே நேரத்தில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் இருக்கிற சின்ன சின்ன உறவுகள், உறவுகள் நடக்கிற வந்து சின்ன சின்ன பரிமாற்றங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பை இவர் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்கிறாரு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நோக்கி இந்த படம் வந்து பயணப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் இந்த படத்தில் ஆடம் டிரைவர் அப்படிங்கிறவர் தான் வந்து படத்தில் நடிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு ஒரு அந்த கேரக்டருக்கே டெய்லர் மேடான ஒரு 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 பெர்ஃபார்மர் மாதிரி இருக்கிறார். ஸோ அவர் வந்து அந்த படத்தில் பேசிக்காக அவர் வந்து ஒரு பொயட்டோட ரசிகர். அவர் வந்து வில்லியம் கார்லஸ் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பையட், அவரும் இங்கே ஜெர்சியில் தான் இருந்திருக்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு மருத்துவர். அவர் வந்து எழுதக்கூடிய கவிதைகளை, அன்னாடம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து எழுதக்கூடிய கவிதைகளை பற்றி ஒரு பயங்கர இன்ஸ்பயர் ஆகிறாரு. அதன் மூலமாக இவர் வந்து அவர் அன்னாடம் பார்க்குற விஷயங்களை வச்சு கவிதை வந்து எழுத ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து கவிதையை வந்து பெருமாரியாக வெளியே காட்டுறதோ வெளியே பேசுறதோ எதுவுமே கிடையாது, அவருக்குள்ளே வச்சு அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவே மட்டுமே எழுதி வைக்கிற மாதிரி தான் இந்த படம் போயிட்டுருக்கு. இது வந்து ஓவரால் இந்த படத்துடைய இது. ஆனால் இந்த படம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
உண்மையிலே ஒரு போயத்தை வாசிச்ச மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப 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 டஃப் டாஸ்க். ஒரு போய ஒரு புயட்டை வச்சு, அதுவும் பிரபலமாக ஒரு அவனுக்குள்ளே எழுதி வச்சுக்கிற ஒரு புயட்டை வச்சு அவனுடைய அவனுடைய பார்வையில் வாழ்க்கையை பார்க்குற காட்டுறது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதன் மீறி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடுநடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு போயம் அப்படிங்கிற மாதிரி நடுநடுவில் ஒரு போயம் எழுதுறாங்க. அந்த போயம் வந்து ஆக்சுவல் எழுதுனது வந்து ரான் பேஜன் அப்படிங்கிறவருடைய போயத்தை தான் இந்த படத்தில் வந்து அதை எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் கேரக்டர். சொல்லப்போனால் ஜிம் ஜாஸ்மருக்கு வந்து ஒரு மினிமலிஸ்ட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கலாம். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு மியூசிக் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டமே கிடையாது, ஒரு ஒரு மெடிடேஷன் மாதிரி வச்சுங்க. இந்த படம் பார்த்தீங்கனாலே அப்படிதான் போகும். ஸோ ரெண்டு மூணு தருணங்களில் மட்டும்தான் அந்த ஆக்சுவல் கேரக்டரே வந்து பொயட்டா இருக்கிற மாதிரி. எப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு வந்து ரோட்ல உட்காந்து ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கும், அப்போ வந்து இவன் ஒரு கவிதையாக வரும். அதே நேரத்தில் ஒரு ஒரு ஜெர்சியில் இருக்கிற ஒரு ஒரு அருவி, அங்கே வந்து ஒரு சின்ன பார்க்கு, அதில் நின்று அந்த அருவியை பார்க்குறப்ப கடைசியில் எண்டில் வந்து ஒரு அந்த வில்லியம் கார்லஸ் வில்லியம்ஸனுடைய கவிதையை படிச்சுட்டு ஒருத்தர் ஜப்பான்லேருந்து பார்க்க வந்திருப்பார் அந்த அவர் இருந்த ஏரியாவில். ஸோ அவருடைய எனக்கு ஒரு சின்ன உரையாடல். இந்த ரெண்டு விதத்தில் அவர் வந்து தன்னை கவிஞங்கிற மாதிரி வெளியே வந்து ஒரு லைட்டாக கிளிம்ஸ் வெளியே 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 வர தருணம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு, அண்ணாடம் நேராக எந்திக்கிறாரு போகிறார், அப்படி தான் போய்கிட்டே இருக்கு. இது போக இந்த படத்தில் ரொம்ப ரெண்டு மூணு பெக்யூலர் கேரக்டர்ஸ்லாம் வச்சுருக்காரு. அது குறிப்பாக ஒரு இந்தியன் கேரக்டர் வந்து வச்சுருப்பார். அது வந்து ரொம்ப ஆச்சரியமான அது ரெண்டே ரெண்டு சீன் தான் வருவார். ஆனால் ஒரு 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 பொதுவான ஒரு இந்தியர்களுக்கான மனநிலை என்னவா இருக்கும் அப்படி வந்து ஒரு சிம்பிளா வந்து பிரதிபலிச்சுவாரு அந்த ரெண்டு அந்த ரெண்டே ரெண்டு சீன்ல. அது பாக்குறப்ப ஆமா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கிற ஒரு அருமையான ஸ்கெட்ச். அது எப்படி எப்படி அதை அப்சர்வ் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த படம் பாருங்க, இந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதை படம் பார்த்து முடிச்சவொடனே எனக்கு இந்த வில்லியம் கார்லஸ் வில்லியம்ஸோடைய கவிதைகளை படிக்கணுங்கிற ஆர்வம் தோணிச்சுக்கு. இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, அவருடைய ஒன்று ரெண்டு சிறுகதைகள் படித்தேன், அதுவே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் வந்து உங்களுக்கு அமேசான் பிரைமில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஜெம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதே வந்து ஆச்சரியம் தான். ஸோ அந்த படம் வந்து பாருங்க, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நன்றி. A pastor by comparison. Aha. Aha, what? This is very poetic.